بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் இங்கு உங்களை எல்லாம் சந்தித்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற இந்த ஏற்பாட்டில் எல்லா உதவிகளும் புரிகிற அல்லாஹ் தாலாவுக்கு எல்லா புகழும் நன்றியும் உரித்தாகுக. இந்த அமைப்பினர் நான் வருகை தரும் போதெல்லாம் சலிப்பில்லாமல் என்னை அழைத்து இங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்கிற நிகழ்ச்சிகளிலே அவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களுக்கும் இங்கே பெருந்திரளாக வந்து சிக்கலிலே சீக்கி கொண்டு உட்கார்ந்து இடமுடலாமல் புழுக்கத்தில் தவித்துக் கொண்டும் இவ்வளவு பேர் இதை கேட்பதற்காக வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இம்மை நலன்களையும் மறுமை நலன்களையும் அல்லாஹ் தாலா வாரி வழங்க வேண்டுமாய் மனத்தூய்மையோடு பிரார்த்தித்தவராய் தொடங்குகிறேன். இங்கே தலைப்பு கேட்கப்பட்ட போது முஸ்லிம்கள் அன்றும் இன்றும் என்று தலைப்பு தந்தேன். அன்று என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை செய்தியை, தனக்கு கிடைத்த இறை செய்திகளை, இறைவன் ஒருவரே என்பதை, அவனுக்கு இணையில்லை துணையில்லை என்பதை, அனைத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கிறவன் அவன் ஒருவனே என்பதை, வணக்கத்துக்குரியவன் அவன் ஒருவனே என்பதை, அவன் கொடுக்கிற அருட்கொலைகளையும் அவன் காட்டுகிற வழிகாட்டுதல்களையும் மனித குலம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து வைத்த போது ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைக்கு மூமின்களானார்கள். அந்த மூமின்கள் முஸ்லிம்கள் அவர்களுடைய வழித்தோன்றல்களாய்த்தான் உலக மக்கள் அனைவருக்குமான நல்லுபதேசமாய் இறக்கப்பட்டிருக்கிற திருக்குறானும் அதை அப்படியே வாழ்ந்து காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையும் போதனையும் இஸ்லாமிய உலகத்தின் வழிகாட்டுதலாய் இருக்கும் பொழுது பிறப்பினாலேயே முஸ்லிம்களாகிவிடுகிற வாய்ப்புகள் நிறைய பெற்றிருக்கிறவர்கள், கேட்டும் பார்த்தும் படித்தும் ஏற்றுக்கொண்டு வருகிற என்னை போன்றவர்கள் நாம் எல்லாம் சேர்ந்து இன்றைய முஸ்லிம்கள், இன்றைய தேதியில் வாழ்கிற முஸ்லிம்கள். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைத்த போது, சிறுக சிறுக எத்தி வைத்த போது இறைவனின் வசனங்களை, அரசிலே அவன் வைத்திருக்கிற மாபெரும் ஏட்டில் இருக்கிற செய்திகள் தான் வழங்கப்பட்டன என்றாலும், சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப சிறுக சிறுக இறக்கப்பட்ட அந்த திருக்குறானின் வழிகாட்டுதல்கள் அருட்கொடைகளை, மனிதகுலம் மொத்தத்திற்குமாக வழங்கப்பட்டிருக்கிற அந்த அருட்கொடைகளை ஒரு சுருக்கமான வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், நேரடியாக கலப்பில்லாத இறைவனின் வார்த்தைகளை பின்பற்றி வழி நடத்துகிறவர்களாக, வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வழி நடத்துகிறவர்களாக அன்றைக்கு முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை தொடர்ந்து அவருடைய துணைவியார் கதீஜா ரலியல்லாஹு, அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு, தல்ஹா போன்றவர்கள், உத்மான் போன்றவர்கள், இப்படி சிறுக சிறுக எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். பல்கி பெருகி இன்றைக்கு உலகத்தில் பல பில்லியன் மக்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். ஆனால் நமக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? மூன்று விஷயங்கள் பொதுவாக இருக்கின்றன. அவர்கள் அறிந்திருந்த இறைவனின் செய்திகளை நாமும் ஓரளவு அறிந்திருக்கிறோம். அவர்கள் உயிரிலும் மேலாக கருதிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாமும் உயிருக்கும் மேலாக கருதுகிறோம். மூன்றாவது நமக்கும் அவர்களுக்கும் இருக்கிற ஒற்றுமை, நாமும் நம்பிக்கையாளர்கள் அவர்களும் நம்பிக்கையாளர்கள் என்று இருக்கிறது. இதற்கு பிறகு இருக்கிற வேறுபாடுகளை, குறிப்பாக மனத்தில் ஏற்படுகிற வேறுபாடுகளை களைய வேண்டிய, கடத்தி எரியப்பட வேண்டிய வேறுபாடுகள் அவர்களுக்கும் நமக்கும் மூன்று ஒற்றுமைகளை சொல்லிவிட்டேன்.
அதிலே நமக்கு எந்த ஐயமும் இல்லை. இறைவனை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிராக அவர்கள் கருதியதைப் போலவே கருதுகிறோம். நாமும் நம்பிக்கையாளர்கள், அவர்களும் நம்பிக்கையாளர்கள் என்று கருதி கொண்டிருக்கிறோம். இதிலே எந்த வேறுபாடும் இல்லை. இது இல்லாமல் பல வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன். அந்த வேறுபாடுகளிலே குறிப்பிட்ட வேறுபாடுகள், வித்தியாசங்களை களைந்து எறிவது அவசியமாக இருக்கிறது என்பதனாலே இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அன்றைய முஸ்லிம்கள் சர்வாக்கள் காலத்திலே, நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் காலத்திலே எப்படி வாழ்ந்தார்கள், இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கலிமா சொல்வதிலே நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. கலிமா சொல்லுகிறோம், ஆனால் அதற்கான விளக்கத்தை ஆளாளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கலிமாவை வலியுறுத்துவதிலே நாம் பழகிய வரைக்கும் முஸ்லிம்கள் கலிமா சொல்லுகிறவர்களிலேயே நம்ம தமிழ்நாட்டில் சுன்னத்து ஜமாத்துக்கு ஒரு கலிமா, தௌஹீத்துக்கு ஒரு கலிமா, இந்திய தௌஹீத்துக்கு ஒரு கலிமா, தமிழ்நாடு தௌஹீத்துக்கு ஒரு கலிமா அப்படின்னு ஏதாவது இருக்குதான்னு நான் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்க பின்பற்றுறதில்லை, நாங்கள் அதை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. இன்னொருவர் பின்பற்றவில்லை என்று அந்த உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா என்ற வசனமும் படித்திருக்கிறோம். இன்னொருத்தர் பின்பற்றாரா இல்லையான்னு இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்லை. அதே வேலையாக இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு சகாபாக்கள் இடத்துல இந்த குணம் இருக்கவே இல்லை என்பது முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய. நான் நம்பிக்கையாளர். எதிரீம் நகரத்தில் இருக்கிறவர்கள் முதல்ல 6 பேர் தான் வர்றாங்க. அடுத்த வருடம் 6 பேர் வர்றாங்க, 12 பேர் தான் ஆச்சு. அதற்கு பிறகு கொஞ்சம் அதிகமாக ஒர 20-30 பேர் வர வர்றாங்க. அந்த தலைவர்களை வைத்துக் கொண்டுதான் எதிரீம்பு நகரமே பிறகு நகரம் என்றே அழைக்கப்பட்டது அல்லவா, மதீனா என்ற பெயர் வழங்கப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தாலே. அதுதான் இஸ்லாமிய கேந்திரமாக உலகத்தின் முதல் ஆட்சிபீடமாக கூட இருந்தது என்று படிக்கிறோமே. அவ்வளவு பேரும் கொஞ்சம் கூட இங்கே முக்கியமான மனோதத்துவ செய்தியை சொல்கிறேன். ஒருவரை ஒருவர் நம்பாமல் இருந்தால், நான் நம்பிக்கையாளன் அவர் நம்பிக்கையாளன் இல்லை, என் நம்பிக்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்கு ஒரு 3 கிலோ இருக்கும், அவர் நம்பிக்கை 30 கிராம் தான் இருக்குதுன்னு ஒருவருக்கு ஒருவர் சந்தேகித்திருந்தால் இஸ்லாமின் கேந்திரமாக அல்லாஹு தஆலா எதிரிப்பு நகரத்தை மதீனாவாக ஆக்கியிருப்பானா? அன்னைக்கு அவர்களுக்குள் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது? காபிர்கள் இடத்திலே அவர்கள் போர் திணித்த போது, அவர்கள் அசட்டையாக நடந்த போது, தீனை அழிக்க வந்தபோது, வீரன் கொண்டு போராடுவதற்கு, சக்தியை மீறி போராடுவதற்கு, உடலை, உள்ளத்தை, உணர்வை, செல்வத்தை, உயிரை கூட தாரை பார்ப்பதற்கு தயாராக இருந்தார்களே. அந்த மூமென்கள் அறிந்தது, கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துவதற்கு மன்னிக்க வேண்டும், இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு அளவிற்கு அவர்கள் அறிந்திருக்கவில்லை. கனிமாவை மட்டும் கேட்டுக்கிட்டு போயிட்டாங்க. சுதாடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது என்று ஒத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இதை கொண்டே நபிகள் நாயகம் அங்கே போய் சேருவதற்கு முன்னாலேயே உறுதிப்பட்ட அந்த ஈமான் இருக்கிறதே, அது நம்மில் எவ்வளவு பேருக்கு இருக்கிறது என்று நாம் தான் சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் அன்முஸ்லிம்களின் அன்றைய நிலையும் இன்றைய நிலையும். இறைவன் ஒருவனே நமக்கு தெரிந்திருக்கிறது, அறிந்திருக்கிறோம், அதை எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம். எனக்கு முன்னாலே பேசிய மௌலவி பேசும்போது கடைசி நேரத்தில் வந்து சேர்ந்தேன். அவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார், அந்த இறைவன் ஒருவரே இணை வைத்துவிடக்கூடாது, சிற்கு வச்சிடக்கூடாது. 2013 கூட, 1634 கூட சொல்ல வேண்டியதாக இருக்குது இஸ்ரேலில், சிற்கு வச்சிடாதீங்க, சிற்கு வச்சிடாதீங்கன்னு. ஏன் வைக்கிறதுக்கு கிளம்பிட்டோன்னு அர்த்தம். இன்றைய முஸ்லீம்கள் சிற்கு வைக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். எதனால் அடிப்படையில்ன்னு நமக்கே தெரியல, சும்மா இருந்துட்டு போட்டுமே என்ன இப்போ உடம்பு போகுது.
அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, அந்த கலிமாவின் வெள்ளத்தை, அந்த கலிமாவின் அழுத்தத்தை, அந்த கலிமாவின் மெய்மையை நாம் அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கவில்லை என்று சொல்லலாம் அல்லவா? புரிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கவில்லை என்று சொல்லலாம் அல்லவா? உணர்ந்திருந்தாலும் அதை பின்பற்றுவதிலே பொடுபோக்காய் இருக்கிறோம் என்று தானே அர்த்தம். தீமையை தடுப்பது, நன்மையை ஏவுவது, இதுதான் இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு ஊரில் இருக்கிறவங்கிட்டெல்லாம் சண்டைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோமே தவிர, நம்மை பொறுத்தவரையில் சிற்கு எங்கும் இல்லாமல் போக வேண்டும் என்றால் முதலில் நம் மனத்தில் அது இல்லாமல் போக வேண்டும் அல்லவா? அன்னைக்கு இவங்க சிற்கு வைக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிற விஷயங்கள்லாம் தெரியாமையே இருந்தாங்க எதிரிபில் இருந்த அன்சாரிகள், அதுதானே உண்மை. அவங்களுக்கு இவ்வளோ மேட்ரு தெரியாது, இவங்க எதை எதை சிற்கு வைக்கிறாங்க, எவன் சாவான் பார்த்துக்கிட்டுக்கிறான் நம்ம ஊரில். உடனே அவரை தலைவர் ஆக்கிடுறது, போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க. நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் திருத்திக்க தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி போய் வரவங்களுக்கு தெரியும், வணக்கத்துக்குரிய அம்மா அவர்களே வருக வருக அப்படின்னு கீழே மீறான். வணக்கத்துக்குரிய அம்மா அவர்களே வருக வருக, இவர் மீறானா, இவர் மீறான் இல்லை மீறின, மீறான் அப்படின்னா தமிழில் மீறமாட்டான், இவர் மீறுவார். கணக்குத்தூரி அம்மா அவர்களை அதை பார்த்தான் இன்னொருத்தன் இஸ்மாயில், உனக்கிய வருக வருகவா வணக்கத்துக்குரியவா எங்காள பாரு தளபதியே, சின்ன திருக்குறளே, யாரு ஸ்டாலினுக்கு தளபதியே சின்ன திருக்குறளே, திருக்குறளே சின்னத்தான் சின்ன திருக்குறளே, வணக்கத்துக்குரிய ஐயா அவர்களே வருக வருக, வணக்கத்துக்குரியவன் இறைவன் மட்டுமே என்று தொடக்க புள்ளியே இஸ்லாம், இஸ்லாமின் தொடக்க புள்ளி அது. அதில் நாம் எவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம், அன்றைக்கு என்ன சண்டை கொடுக்கல் வாங்கல் சண்டையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் நம்பிக்கை இல்லாத குரேஷியர்களுக்கும் எதில் சண்டை? 360 தெய்வத்தை தொங்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதையெல்லாம் நம்மளை காப்பாற்றணும்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் யா அல்லான்னு சொல்லிக்கிட்டும் இருந்தாங்க. யா அல்லான்னு சொல்லிக்கிட்டே இந்த நிற்கிற தெய்வம் உக்கார தெய்வம் இவங்களா சிருஷ்டித்து உயரம் குள்ளம் அளவு பார்த்து குலத்துக்கு ஒரு தெய்வம் வைத்த போது அந்த தெய்வங்கள் எல்லாம் தெய்வம் ஆகாது, அதனால் அதுக்கு உயிரும் கிடையாது, அது ஒன்றும் பண்ண முடியாது, யாரையும் காப்பாற்றாது என்று சொல்ல வந்ததற்குத்தானே கல்லடி சொல்லடி. தாயிப் நகரத்தில் ரத்தம் ததும்ப ததும்ப, கால்களிலே பூட்டு காலில் ரத்தம் ததும்ப ததும்ப அடிபட்டு வருகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் எதற்காக? இணை வைப்பை எதிர்த்ததற்காக. இன்றைக்கு இணை வைப்பை மனத்தளவில் எதிர்ப்பவர்களாய் நாம் முழுமையாகிவிட்டோமா? இஸ்லிம் இஸ்லாமியர்கள் முழுமையாகிவிட்டோமா? முஸ்லிம்கள் மூமின்கள். ஆனால் மேலோட்டமாய் பார்த்தால் நம்மை பார்க்குற வெளியே இருக்கிற ஒரு உண்மையை சொல்கிறேன், நம்மை பார்க்குற வெளியே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க அல்லாஹ்னு ஒரே ஒரு கடவுளை ஏற்றுக்கிறாங்க, நம்ம கடவுளெல்லாம் இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, அல்லான்ற ஒருத்தரை தான் ஏற்றுக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறான். யார் வெளியே இருக்கிறவன் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறான், நம்ம எத்தனை வச்சு விட்டுக்கிறோன்னு அவனுக்கு தெரியாது இல்லையா? நிற்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று, உட்கார்றது ஒன்றுன்னு அன்னைக்கு வச்சுருந்த போது அதை அழிப்பதற்கு, அதை ஒழிப்பதற்கு, காபாவை தூய்மைப்படுத்துவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்படுத்திய முதல் இறை இல்லத்தை அழுக்காக்கிவிடக்கூடாது என்பதற்கு தானே போராட்டம். இன்னைக்கு நம் மனத்திலேயே ஷிர்க்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறதே, அன்றைய மூமின்களுக்கு அது இல்லையே, ஷிர்க் இல்லையே, அவர்களுக்கு இது இல்லை என்பது மிக தெளிவாய் தெரிந்திருந்தது மட்டுமல்ல, புரிந்திருந்தது மட்டுமல்ல, உணர்ந்திருந்தார்கள். அதையே 24 மணி நேரமும் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். ஈயாக்க நாபுதுவை ஈயாக்க நஸ்தையின் என்று தொழுகையிலே பலமுறை சொல்லி பழக்கப்பட்ட நாம் ஏதோ பார்த்து செய்யுங்க, உங்களால் தான் முடியும், யாராலையும் முடியாதுன்னு எம்எல்ஏ கிட்ட சொல்கிறோமா இல்லையா?
எப்படியாவது விசாவுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்கன்னு ஏஜென்ட்டை பிடிச்சி தொங்கு தொங்குன்னு தொங்குறமா இல்லையா? ஈயாக்க நாற்பது பை ஈயாக்க நஷ்டி, அந்த உறுதிப்பாடு அவர்களுக்கு இருந்தது. உயிர் போனாலும் பரவாயில்லை. அவர்கள் எதிரிகளாக யாரை கருதினார்கள்? பெற்ற பிள்ளையை எதிரியாக கருதினார்கள். குறைஷி கூட்டத்திலே அபூபக்கர் சித்திக்குடைய மகன் அப்துல்லா இருக்கிறார், வாழை ஏந்தி கொண்டு மகன், பெற்ற மகன் அங்கே இருக்கிறார். இந்த பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் இருக்கிறார். பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு வந்து விடுகிறார். பத்ரு போர் நடந்த போது எதிரியாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவோட போரிட்ட அப்துல்லா பிறகு வந்து விட்டார் என்பது வேறு விஷயம். வந்து விட்ட போது அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டாங்களாம் ரெண்டு பேரும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவும் அப்துல்லாவும் பேசிக்கிட்டாங்களாம், நான் போராடும் போது என் வாளுக்கு முன்னால் உங்கள் கழுத்து வந்து விட்டிருந்தால் அப்பா ஆயிற்றே என்று, வாப்பா ஆயிற்றே என்று வெட்டாமல் விட்டிருப்பேன். அவர் யாரு? அப்துல்லா சொன்னார். ஒரு அதே சொதிவாக இருக்கிறது, நீங்கள் அறிவீர்கள். அதுக்கு இவர் சொன்னாராம், என் கழுத்து உங்ககிட்ட வந்திருந்தா, உன் வாளுக்கு வந்திருந்தா நீ வெட்டாமல் விட்டிருப்பேன்னு சொல்கிற, ஆனால் அன்றைக்கு நீ தீனுக்கு எதிராய் நின்று போராடினாய், ஏகத்துவத்துக்கு எதிராய் போராடினாய், உன் கழுத்து என் வாளுக்கு கீழே இருந்தால் வெட்டி இருப்பேன். புரிஞ்சிச்சா அவங்களுக்கு அன்றைய முஸ்லீம்கள் யாருன்னு? இன்னைக்கு சமரசமான சமரசம் உங்கூட்டு சமரசமா, எங்கூட்டு சமரசமா? காம்ப்ரமைஸ்னா காம்ப்ரமைஸ், ஏகத்துவத்தில் ஏகப்பட்ட காம்ப்ரமைஸ் உண்டாயில்லையா? அன்றைக்கு அவர்கள் அதில் நிலைத்திருந்தார்கள். அது அன்றைய முஸ்லீம். இன்றைய முஸ்லீம் வாய் காது வரைக்கும் கிழிச்சி ஏகத்துவத்தை பேசுது, உள்ளம் ஏகத்துவத்தில் நிலைத்திருக்கிறதா? இது இருக்குதா இல்லையான்னு உங்களை கேள்வி கேட்க வரல, என்னை நான் சோதித்துக் கொள்வதற்காக கேட்டுக்கொள்கிறேன். நாம் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் எந்த அளவிற்கு அந்த ஏகத்துவத்தை ஏற்க வேண்டும் என்றால், எது நடந்தாலும் அவன் நடத்தி வைக்கிறான். வார்த்தையில் சொல்றோம், இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளவு சொல்றாருன்னு கணக்கு பார்த்தேன். ஒரு ஆள் கூடவே ஒரு 8 மணி நேரம் இருக்க வேண்டியிருந்தது. ஒரு முஸ்லீம் சகோதரர் இன்ஷா அல்லாஹ்னு எத்தனை தடவை சொல்றாருன்னு, அது நான் மனோதத்துவ ஆய்வாளன் என்ற முறையில் இதெல்லாம் கணக்கெடுத்தேன். 320 தடவை சொன்னார் இன்ஷா அல்லாஹ்ன்னு. இறைவன் நாடினால் நடக்கும்னு சொன்னார். நடுவுல நடுவுல நடக்கிறேன்னு கோபப்பட்டது 120 தடவை. நடக்காததுக்கு அவன் காரணம் இவன் காரணம்னு சொன்னது 100 தடவை. ஆனால் இன்ஷா அல்லாஹ் சொன்னது மட்டும் 320 தடவை. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த இன்ஷா அல்லாஹ் என்பதை வாய் உச்சரிக்கிறது இன்றைய முஸ்லீமுக்கு, அன்றைய முஸ்லீமுக்கு மனமும் உச்சரித்தது. சரியா? கல்பிலே ஊறி இருந்தது இன்ஷா அல்லாஹ், உயிர் போனாலும் பரவாயில்லை, இறைவன் நாடினால் நடக்கும் என்ற உறுதி இருந்தது அவர்களுக்கு. அதனால்தானே அபிசீனியாவுக்கு போன போது கூடவே போய் அவர்களை மீட்டு வருவதற்கு குறைஷிகள் சென்றபோது போனவர்களிலே உறுதியாக இருந்து அந்த மன்னரிடத்திலே கூட ஒரு பொய் கூட சொல்லாமலேயே வெற்றி பெற்று வந்தார்களே, அந்த மூமின்களுக்கு எது இருந்தது? எதிர்ப்புகளை எல்லாம் தாங்குகிற வல்லமை ஈமான் தந்தது. இன்னைக்கு நமக்கு ஏகத்துவ சிந்தனை இல்லைன்னு சொல்லல, அதை பற்றி பேசுறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏகத்துவத்தை பற்றி ஏகப்பட்ட பேச்சு பேசுகிறாங்க. ஆனால் அன்றைய முஸ்லீம்களுக்கு இருந்த அந்த நிலைப்பாடு, வேறு எதுக்கு அவங்க கோபப்படலையே, வேறு எதுக்கு அவங்க வருத்தப்படலையே, அவர்கள் உயிர் தியாகம் செய்ய வேண்டிய நிலை எதற்கு வந்தது? இறைவன் ஒருவன் எவ்வளவுதானே, தாயிப் நகரத்துக்கு போகிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே இருக்கிறவங்க தர்க்க ரீதியான புலவர்கள் என்று அன்றைக்கே பெயர் எடுத்தவர்கள். தர்க்கம்னா உங்களுக்கு தெரியும், எதையும் வாதம் செய்வது. வாதம் செய்வதில் வல்லவர்கள்கிட்ட போய் நாட்டிக்கிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நோக்கத்தோடு போகிறாங்கன்னா, இங்கே குரேஷியர்கள் புரிந்து கொள்ளவில்லையே, அங்கே அறிவாளிகள் இருக்கிறார்களே, 60 மைலோ 70 மைலோ அவ்வளோ தூரம் நடந்து போய் அவர்களை பார்த்து இந்த செய்தியை, அதாவது இறைவன் ஒருவனே என்கிற ஏகத்துவத்தையும்
அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவனை பெற்றவர்கள் யாரும் இல்லை, அவனால் பெறப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்ற ஏகத்துவத்தையும், அவனே அனைத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கிறவன் என்கிற ஏகத்துவத்தையும் இறுதி நபியாக தன்னை நியமித்திருக்கிறான் இறைவன் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு போறாங்க. அங்கே ரொம்ப தடபுடலாக வரவேற்கிற மாதிரி நடித்து உட்கார வச்சு அங்கே கேட்குறாங்க தாயிப் நகரத்து பிரமுகர்கள் சில பேர், எதுக்காக வந்தீங்க? நான் ஏகத்துவத்தை சொல்ல வந்தேன், இறைவன் இறக்கி வைத்த வேதத்தின் கருத்தை சொல்ல வந்தேன், நபிகள் அதாவது எனக்கு நபித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது, இறுதி நபித்துவம், அதை சொல்ல வந்தேன் என்று சொன்னால் அவர்கள் தர்க்க ரீதியாக விவாதம் செய்யக்கூடிய ஆற்றலுடையவர்கள். அவர்கள் என்ன செய்தார்களாம், யாரு எதிரிகள், அவர்கள் காஃபிர்கள் இல்லையா, அன்றைய தேதியில் அவர்கள் காஃபிர்கள், காஃபிர்கள் வாதம் செய்தார்கள், தர்க்கம் செய்தார்கள். என்னன்னு செய்தாங்க, நீங்க இறைவனுடைய தூதராக இருந்தா உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. சரிதானே, நியாயம் நியாயம் போல தெரியுது இல்லை இது. நீங்கள் இறைவனின் தூதராக இருந்தீங்கன்னா உண்மையில் உங்களிடம் பேச எங்களுக்கு தகுதி இல்லை. அப்படி தூதராக நீங்கள் இல்லாமல் போய் சொன்னீங்கன்னா எங்ககிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, ஆக மொத்தம் நம்ம பேசவே வேண்டியதில்லை என்று போகட்டும். இதுதான் தர்க்கம், இது காஃபிர்களின் தர்க்கம். கண்ணியங்கள் சகோதரர்களே, இன்றைய தமிழ்நாட்டு முஸ்லிம்களிடத்தில் இந்த தர்க்கம் எந்த அளவிற்கு பரவி இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். எதை சொன்னாலும் தப்புன்றான், ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு தப்புன்னு சொல்றாங்க, உண்டா இல்லையா? நம்பிக்கையாளர்கள் இறைவனை நம்ப வேண்டும், படைத்தவனை நம்ப வேண்டும், படைத்தவன் படைத்ததையும் நம்ப வேண்டும் அல்லவா? யாரை யாரையும் நம்புறது இல்லை, உண்டா இல்லையா? கணவன் மனைவியை நம்புறது இல்லை, ஏன் நம்புறது இல்லை? அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. கணவன் மனைவியை நம்புறது இல்லை, மனைவி கணவனை நம்புறது இல்லை. எங்கே பிழை ஏற்பட்டிருக்கிறது? ரெண்டு பேரும் இறைவனை இன்னும் முழுசா நம்பல, அதான அர்த்தம். அந்த நம்பிக்கை குறைவு தான் மனத்திலே நம்பிக்கை இன்மையை சந்தேகத்தை விதைக்கிறது. ஊஞ்சல்ல என் மனைவி உட்கார்ந்துக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருந்தா ஜன்னலுக்கு வெளியே யாரோ போயிட்டு இருந்தான்றான். நீ ஊஞ்சலை திருப்பி போட வேண்டியது தானே, சிம்பிள் மேட்டர். அது ஒரு பெரிய எவிடன்ஸ் ஆ இவனுக்கு, ஜன்னல்ல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எவனோ போனானா. அப்போ மனைவியை இவ்வளவு அற்பமாக கருதுகிற குணம் உனக்கு எங்கிருந்து வந்தது? அன்னைக்கு அன்சாரிகளிடத்தில் சொல்லப்பட்ட போது எந்த தியாகத்துக்கும் தயாரானார்களே, எதற்காக? தீனுக்காக, தீனுக்காக, தீனுக்காக. அந்த தீனால் மனம் நிறைந்து விட்டிருக்குமானால், மனைவிக்கும் தீன் இருந்து கணவனுக்கும் தீன் இருந்தால், இறை மீது பற்றிருந்தால், எதையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வு இருந்தால் சந்தேகமும் வராது, சந்தேகத்திற்கு மூலமாக அந்த காரியமும் நடக்காது. உண்மையா இல்லையா? இறைவன் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறான், ஏதாவது ஒரு செகண்ட் அவன் பார்க்காம இருப்பான். நம்மள என்ன கூட, நான் மார்க்கத்துக்கு வந்த பிறகு தடவி வைக்கிற பிறகு இந்தியாவுக்கு போனதும் பேட்டி கேட்டாங்க, கடவுளே இல்லைன்னு சொன்னியே, முஸ்லீம் ஆயிட்டியே, இப்போ கடவுளை பார்த்துக்க, இப்போ முஸ்லீம் ஆயிட்டியே, கடவுளை பார்த்துக்க அப்படின்னு ரொம்ப வள்ளுன்னு உணர்ந்தாங்க. ராஜபாளையம் மாதிரி நான் ரொம்ப அமைதியாக பதில் சொன்னேன், கடவுளை பார்க்கறதுக்கு நான் இஸ்லாத்துக்கு போகிறேன்னு உங்ககிட்ட சொன்னா, கடவுளை பார்க்கறதுக்கு நான் போகிறேன்னு உங்ககிட்ட எப்பாவது சொன்னா, கடவுள் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்து தான் போனேனே தவிர அவனும் பார்க்கறதுக்கெல்லாம் நான் போகலையே, அதுவா எனக்கு வேலை என்று சொன்னேன். ஆம், இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் இருந்த போது அன்றைக்கு போர் என்றால் சட்டு சட்டு என்று கிளம்பி போய்விட்டார்களே இஸ்லாமிய மாவீரர்கள், மூமின்கள் வியாபாரம் என்றால் போய்விட்டார்களே. அவர்களுக்கு குடும்பத்திலே பற்றில்லாமல் இருந்ததா? எல்லாவற்றுக்கும் மேலாக தீன் மீது பற்று இருந்தது, எதையும் விடுவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். இன்றைக்கு சகோதரர்களே, நான் சொன்னால் பிழையாக நினைக்காதீர்கள், நம் மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் வழியாகத்தான் இதை பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு ஆகியிருக்கிறோம் என்றால், ஏகத்துவத்தை அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிப்பதை
அல்லது அதீசுகளை அறிந்து கொள்ளுவதை, அதன்படி நடப்பதை வேறு எதற்காக வேண்டுமானாலும் நாம் தியாகம் செய்து விடுகிறோம். வேறு எதையும் இதற்காக தியாகம் செய்ய நாம் தயாராக இல்லை. உண்டா இல்லையா? இதற்காக எதை வேண்டுமானாலும், வேறு எதற்காகவும் இதை ஒத்தி போடுவதற்கு தயாராக இருக்கிறோம். என் நண்பர்கள் பல பேரை எனக்கு தெரியும். தொழுகிற நேரம் வந்த பிறகு அந்த அவசரமாக ஓடுவாங்க கடைசி நேரத்தில். அது வரைக்கும் வேறு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் படித்திருக்கிறேன், நீங்களும் படித்திருப்பீர்கள் நிச்சயமாக. பரபரப்பில்லாமல் தொழுகி போகும் இல்லையா? விட்டு தாண்டின்னு ஏழு படியை தாண்டி அந்த படையை நம்ம அனுமார் கதை மாதிரி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த அனுமார் கதை தான் ஞாபகத்துக்கு வரும். தாவி தாவி போகிறான். எதுக்கு? வேகமாக போய் தொழுதுட்டு வேகமாக வரணுமா? அப்படி செய்யக்கூடாதே. இறைவனை நினைவு கூறுவதற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லுவதற்கும் பரபரப்பு இருக்கலாமா? நமக்கு மற்ற எதையும் நீங்கள் ஒத்தி போடலாம். இதற்காக இதை ஒத்தி போடலாமா? மற்றதற்காக அன்றைக்கு அவர்கள் செய்யவில்லையே. களத்திலே போரிலே நிற்கும் பொழுது கூட அவர்கள் தொழுகையை கைவிடவில்லையே, பரபரப்படையவில்லையே. எப்போவது விட்டிருக்கிறார்களா தொழுகையே? இல்லை என்று படித்து தெரிந்து வைத்து கொண்டு அன்றைய முஸ்லிம்களை பின்பற்றாமல் இன்றைக்கு நான் தொழுகிற நேரத்திலேயே ஒருத்தர் பார்த்தேன். அவர் எகிரி எகிரி இப்படி எழுந்து எழுந்து நின்னார். எனக்கு தொழுகையே இப்ராஹிம் அதின் தான் முதல்ல கற்றுக் கொடுத்தார். தொழுகையே தெரியல எனக்கு, உட்காரம் தெரியல, எழுந்துக்கும் தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு வேற யாருனா தான் உனக்கு தொழுகே வராது படா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப பொறுமையாக கற்றுக் தந்தார். தொழ கற்றுக்கிட்ட பிறகு நான் முதல் தொழுகையிலேயே பார்த்தேன், பக்கத்தில் ஒருத்தர் இப்படி இப்படி நின்று நின்று பார்த்தார், காலை இப்படி தூக்கி தூக்கி பார்த்தார். உண்மையாக நடந்ததுங்க. நான் அப்படித்தான் செய்யணும் போல நினச்சிட்டு நானும் அவர் பக்கத்தில் இன்னும் உண்மையாக நடந்தது வேடிக்கைக்கு சொல்ல இப்படி இப்படின்னு காலை வச்சு வச்சு ஏன்னா அவர் பக்கத்தில் அப்படி செய்கிறாரு பார்த்து தொழ கற்றுக்கிறது வேண்டித்தானே அப்படி இப்படி முடியும்னா இந்த பக்கம் இருக்கிறவரு முடிச்சுட்டு வந்து என்னை கேட்டார், எதுக்கு சும்மா பண்ண வேண்டியதானே, இன்னும் இப்படி இப்படி காலை இப்படியே வச்சுட்டு நிற்க வேண்டியதானே அப்படின்னு. இல்லைங்க, பக்கத்தில் ஒருத்தர் பிடிக்கும். ஐயோ, அவங்க மச்சான் முன் பக்கம் நின்று தொழுதுட்டுக்கிறான், அவன் மோட்டர் பைக்கில் கூப்பிட்டு வந்துருக்கான், அவன் போயிட போகிறான்னு அவங்க எட்டி எட்டி பார்த்து அவரை பார்த்து இது செய்ய உண்மையா நடந்ததுங்க. நம்ம எவ்வளவு பொழுபோக்கா இருக்கிறோம்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இது தொழுகை விஷயத்தில் மட்டுமல்ல, ஏகத்துவத்தை இறைவன் தான் அனைத்தையும் படைத்து காத்து ரட்சித்தவன். அவன் சொன்ன வசனங்கள் வேறு எந்த மார்க்கத்திலும் கலப்படம் இல்லாமல் இறைவனின் வார்த்தைகள் பதிவாகி இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை நான் சொல்றதுக்கு நான் தேவையில்லை, உங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டது. இது இறைவனின் வார்த்தைகள் முழுமையாய் பதிவாகி இருப்பது திருக்குறான் மட்டுமே என்றால் அந்த திருக்குறானை உயரத்தில் வைக்கணும், அது எல்லாருக்கும் தெரியுது. உழுவு பண்ணிட்டு தான் திறக்கணும், அது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் திறந்துட்ட பிறகு உள்ளம் ஒன்றி அதை கற்கிறோமா? எவ்வளோ பேர் செய்கிறோம் நம்மளுக்குள்ளேயே பார்ப்போம். ஆனால் அன்னைக்கு உமர் ரலியல்லாஹூ வெட்டணும்னு வந்தவர், அந்த ரெண்டு பேரில் ஒருவரை, அதாவது அபூஜகல் உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேரில் ஒருத்தரை தீனில் இணைத்து விடு என்று துவா கேட்டுக்கொண்டிருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒருத்தர் வர்றாரு, வந்தவரை ஒருத்தர் பார்த்தாரு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க தங்கை வீட்டுக்கு போனார், அங்கே வசனம் படிக்கப்பட்டது. நாலே வசனம்தான் அவர் காதில் விழுந்தது. நல்ல கவனிங்க, நாலே வசனம்தான் விழுந்தது. அவர் மூமினாகி விட்டார், கலிமா சொல்லிவிட்டார் இல்லையா? அது அன்றைய முஸ்லீம். நாலே வசனம்தான் தாஹா என்கிற அந்த அத்தியாயத்தில் நான்கு வசனங்கள் இறங்கியது, அதாவது அந்த வசனம் கேட்கப்பட்டது. அவர் காதிலே விழுந்து மனத்திலே வந்து அது அவரை பெரிய மூமினாக மாற்றிவிட்டது. வெட்ட வந்தவர் ஒட்டிக்கிட்டார்கள் இஸ்லாமில். கடைசி வரைக்கும் கலீஃபாவாகி முடிவு உருகிற வரை, மௌத்தாகிற வரைக்கும் இணையற்ற மூமினாக அவர் வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? நாலு வசனம்தான் தொடக்கம். எனக்கு தெரிந்த கனடாவில் ஒரு நண்பர், அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கே படிச்சிருக்கிறேன் அவரே எனக்கு தெரியும். ஆனால் அவர் அந்த செய்தி படித்திருக்கிறேன், ஒரு புத்தகத்தில் படித்தேன். அவர் வந்து நடுக்கடலில்
மெர்ச்சன்டைஸ்ன்னு சொல்லுவாங்களே, வியாபார கப்பலில் பயணிக்கிறவர். அவர் யாரோ ஒரு நண்பர் திருக்குறான் கொடுத்துருக்கார். திருக்குறான் முழுசையும் அவர் படிச்சுட்டார். படிச்சுட்டு அது முகமது நபி எழுதுனதுன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அந்த ஐரோப்பியர், அதாவது கனடாக்காரர் நினச்சவர் இன்னொருத்தர்கிட்ட வந்து அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு, என்னையா இதை எழுதினாரே அந்த முகமது நபி, அவர் என்ன கடலில் வேலை செய்தாரா, அதாவது கப்பல் சேலர்னு சொல்லுவாங்கல்ல, கடற்பயணம் அடிக்கடி மேற்கொள்கிறவரான்னு கேட்டாராம். இவர் சொன்னாராம், அவர் கடற்பயணம்லாம் மேற்கொள்கிறவர் இல்லை, பாலைவனத்தில் வாழ்ந்தவர், ஒட்டகத்தில் போனவர் அப்படின்னு சொன்னால், அப்படியா, இந்த சி ஸ்டாம் அதாவது புயல் வரும்பொழுது, கடலில் கொந்தளிப்பு புயல் வரும்போது எப்படி நடக்குதுங்கிறத என்னவரால் தான் பார்த்து பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்க முடியும். அது அப்படியே வார்த்தை வார்த்தையாக பார்த்த மாதிரியே திருக்குறளில் எழுதியிருக்குதே. அவர் பாலைவனத்துக்காரர் கடற்பயணம் மேற்கொண்டதே இல்லைன்னு சொல்கிறே, நம்பவே முடியலன்னா அது இறைவனின் வார்த்தைன்னு இவர் விளக்கின உடனே அந்த நிமிடமே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இது செய்தி புத்தகத்தில் வந்து நான் படித்த செய்தி. வந்தவர் மூமின் ஆகிவிட்டார். அப்போது ஒரு மூமின் ஆவதற்கு அண்டாண்டாவாக படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நாலு வசனம் உமரையே மாற்றி விட்டது என்றால் இப்போ என்ன கருத்து பரவி இருக்குது நம்ம ஊர்லன்னா, எவனை பார்த்தாலும் சந்தேகமாகவே பார்க்கறது. இப்ராஹிம் மதனி நல்ல கல்வியாளர்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஊருக்கு கூட்டு போனால் அவரை பார்க்குற பாரு பார்த்தா ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுவேணும். என்னால் உங்களை ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு தெரியாததா பார்த்து கேட்பாங்க. அதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது தெரியலன்னா உடனே முத்திரை குத்திடுவாங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியல. உண்டா இல்லையா, இப்படி நடக்குதா இல்லையா, நான் நடக்கிறதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஊரில் நாலு வசனம் தெரிஞ்ச உடனே அவர் மூமினானார் உமர் அலி அல்லாஹ்வுன்னா, எல்லாம் பார்த்துட்டு வந்தால் கூட இவங்க அதில் இல்லாத ஒன்று கேட்டு வெறுப்பேற்றி நிற்கிறது உண்டா இல்லையா. இது எதை காட்டுகிறது என்றால், அன்றைய மூமின்கள் நம்பிக்கை வசப்பட்டார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை, இறை நம்பிக்கை இருந்தது. படைக்கப்பட்டவர்களிலே மூமின்கள் ஆனவர்களுக்குள்ளே எல்லா மூமியிலும் சகோதரர்கள், விவரமானவர்கள், இறை பற்றாளர்கள், இறைவனின் அடியார்கள், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உயிர் கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு இருந்ததே இஸ்லாமியர்களுக்குள்ளே. இன்னைக்கு இருக்குதா? இன்றைய முஸ்லீம்களுக்குள்ளே, தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்குள்ளே என்ன இருக்குது? போர்டே எழுதி வச்சுக்கிறாங்க, உள்ளே வந்தால் விரலாட்டாத விரல விட்டீங்க. என்ன நடக்குதுன்னா, போதுமான இன்றைக்கு அது ஒரு சடங்கு மாதிரி ஆகிவிட்டது. எப்படி இந்த ஐயருங்கள்லாம் வேணும் ஓதும்போது பார்த்துருப்பீங்க, ஆலைமலை கண்ணாமல் வக்கம் ஆப்தேரி அப்படின்வான். அதே மாதிரி இதையும் பேசியிருக்கிறாங்க. இது இறைவனுடைய வார்த்தைகள், நீங்கள் உச்சரிக்கிற வார்த்தைகள் இறைவனுடைய வார்த்தைகள். அந்த அச்சம் வேண்டாமா உங்களுக்கு? அன்னைக்கு மூமின்களுக்கு அது இருந்தது. வணக்க வழிபாடுகளில் பொதுபோக்குத்தனம் இல்லை. அடுத்தது சக்காத்து கொடுப்பதில் அன்றைக்கு எந்த நிலை இருந்தது என்றால், ஒரு கூட்டத்தார் எங்களாலேன்னு மறுக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹ்வு கலீபாகவாக இருந்த காலத்தில் என்ன செய்கிறார் அவர், சக்காத்து கொடுத்தாக வேண்டும், இல்லை என்றால் போர் தொடுப்பேன். எப்போ அவங்க சக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ முறைப்படி, அவர்களை நான் மூமின்கள் என்று ஏற்க மாட்டேன், போர் தொடுப்பேன். இந்த போருக்காக என்னை விட்டு எல்லோரும் நீங்கள் போய்விட்டால் கூட நான் உறுதியாக போர் தொடுப்பேன், கடைசி வரைக்கும் அல்லாவுக்காக. என்ன அல்லாஹ் விஜயித்தது சக்காத்துன்னு சொல்றாரு. இது அவர் காலத்தில் நடந்த முஸ்லீம்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று படிக்கிறோமே. இன்னைக்கு சக்காத்து கொடுக்கறதுன்னு நம்ம எத்தனை தந்திரங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடிப்பட்டுடுவோம் அந்தவன் ஆடிட்டிங்கில், அவ்வளோ ஆடிட்டிங் நம்மளுக்குள்ளவே நடக்குது உண்டா இல்லையா. சதக்கா கொடுத்துட்டு சக்காத்துன்னு நினச்சிக்கிற பெரிய மனுஷங்கள்லாம் எனக்கு தெரியும். வேணும்னே பைசாவாக மாற்றி வச்சுக்கிட்டு மிஸ்கின்கள் அந்த பக்கீரங்க வராங்க பாருங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு கணக்கு ஆக்கிடுறது சக்காத்து கொடுத்தாக்கி வச்சுன்னுட்டு ரம்ஜான் சமயத்தில். சக்காத்து கொடுக்கறதுல உறுதியாக இருந்திருந்தா என்ன ஆகும்னா, இஸ்லாமியர்கள் யாரும் வறியவர்கள் இல்லை என்ற நிலை உண்டாகி இருக்கும். சக்காத்து முறையாக கொடுக்கப்பட்டால் முஸ்லீம்களுக்குள்
மூமின்களுக்குள் வறியவர்கள் இல்லை என்ற நிலை உண்டாகி இருக்கும். எல்லோருக்கும் உணவு, எல்லோருக்கும் உடை, எல்லோருக்கும் இருப்பிடம், எல்லோருக்கும் படிப்பு, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைத்திருக்கும். இவ்வளவு தொகை இருக்கிறோமே, ஆண்டவன் கொடுத்த, இறைவன் கொடுத்த அத்தனை அருக்கொடைகளால் தான் நமக்கு செல்வம் வந்தது என்று நாம் நம்பினால் அதில் 40% மிச்சத்தில் கொடுக்கறதுக்கு நமக்குள் எவ்வளவு தயக்கம் காட்டுகிறோம். அன்றைக்கு அப்படி அவர்கள் இல்லை, சக்காத்து கொடுப்பதிலே அவர்கள் கொடுவோக்காக இருந்ததில்லை. நோன்பு பிடிப்பதிலே கூட விளம்பரத்தன்மை இன்றைக்கு அதிகமாகி இருப்பது என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் தமிழ்நாட்டில் பார்த்த முஸ்லீம்களை பார்த்ததில் சொல்கிறேன், நோன்பு பிடிக்கிறது தண்ணியால் கூட நாம் நோன்பை முடிச்சுக்கலாம். நோன்பு திறக்கிறதுக்கு தண்ணீரே போதுமானது. பேர்ஜமணம் இருந்ததுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா, 760 ரூபாய் இந்திய பணத்தில், அதாவது தமிழ்நாட்டில் 760 ரூபாய் செலவு பண்ணி 10,000 பேர் சேர்ந்து நோன்பு திறக்கிறாங்க. அதுக்கு எங்கே பார்த்தாலும் பேனர் விளம்பரம் பண்ணுறாங்களா இல்லையா? இதுக்கு தலைவர்களை கூப்பிட்டு செஞ்சு விடுறது, அந்த தலைவர்கள் அப்படி இப்படின்னு அவங்கள புகழறது, ஒரு வார்த்தை கூட இறைவனை பற்றியும் பேசுறதில்லை, நபிகளை பற்றியும் பேசுறதில்லை. ஷோ காட்டுறாங்க, ஃபிலிம் காட்டுறாங்க, உண்டா இல்லையா? இல்லைன்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நீ சொல்கிறது தப்பு பாது மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லுங்கள், பார்த்து தான் சொல்கிறேன். எங்கே பார்த்தாலும் இம்பீரியல் ஹோட்டலில் அந்த முனையில் ஆரம்பித்து எக்மோர்லேருந்து பேனர் வச்சுருக்கிறாங்க வர்ற தலைவருக்கு. அவர் எப்படியாப்பட்ட தலைவர்னா, அவருக்கும் இந்த இறை வழிபாட்டுக்கும் ஏகத்துவத்துக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. முஸ்லீம்னே சொல்ல தெரியாது, துல்க பசங்கன்னு சொல்லுவார் அவர், அந்த தலைவர். அவரை கூப்பிட்டு, அவர் பதவியில் இருக்கிறாருன்னு அவரை கூப்பிட்டு ஃபிலிம் காட்டினாங்க. இதுக்கு எடுபடி வேலை பார்த்தவர் யாருன்னு பார்த்தா, அவர் ஐஏஎஸ் அதிகாரி, முஸ்லீம் அதிகாரி, இதுக்கு எடுபடி வேலை பார்க்குறாரு. ஓடி 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 வேலை பார்த்தார். என்னையும் கூப்பிட்டாங்க, நான் நல்லா திட்டிட்டு வந்தேன். அந்த பக்கமே என்ன சாக்கிறது இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த நோன்பு பிடிக்கிற விஷயத்தை எவ்வளவு கண்ணியமாக செய்யணும். தண்ணீரால் கூட நோன்பை தெரிந்து கொள்ளலாம். பேர்ஜமடம் இருந்தால் அதிகபட்சம் அதுக்காக 760 ரூபா செலவு பண்ணி பண்ட பாத்திரம்லாம் வச்சு பிரமாதமாக நோன்பு திறக்கிறத காட்சியாக சினிமாவில் இதில் காட்டுறாங்கல்ல, டிவிலெலாம் காட்டுறாங்கல்ல. ஒரு வார்த்தை கூட இறைவனை பற்றி பேசலை. ஆனால் நான் அறிந்த வரையில் நோன்பு என்பது முழுக்க முழுக்க இறைவனை மேலும் மேலும் அறிந்து கொள்ள, குர்ஆனை மேலும் மேலும் ஓதிக்கொள்ள, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மீண்டும் மீண்டும் அறிந்து கொள்ள, மேலும் மேலும் அதிகமாய் ஹதீஸ்களை புரிந்து கொள்ள, நம் வாழ்க்கை பயிற்சி மேற்கொள்வதற்கு ஆண்டு முழுக்க நாம் எப்படி வாழப்போகிறோன்றத திட்டமிடுவதற்கான மாதம் அல்லவா அது. இறை வழியில் நாம் திட்டமிட்டு வாழப்போகிறோம் என்று ஆக்கிக்கொள்ளுகிற அந்த மாதத்தை நாம் எவ்வளவு பொதுபோக்காக செலவழித்துக் கொண்டிருக்கோம். பட்டினி கிடக்கிறோம் கரெக்டாக, தண்ணி கூட குடிக்கிறதில்லை, எச்சில் கூட முழுங்கறதில்லை, மனைவியை தொடறதில்லை, எல்லாம் சரிதான். அப்புறம் தாராவி தொழுக அது இது எல்லாம் தான் பண்ணுறோம். ஆனால் நோன்பு வரும் திறக்கிற நேரத்தில் நம்ம காட்டுற பிலிம் இருக்குதே, அது அவர்கள் காலத்தில் இல்லை இல்லை இல்லை. எதை செய்தாலும் அல்லாவுக்காக, எதை நினைத்தாலும் அல்லாவுக்காக, எதை சொன்னாலும் அல்லாவுக்காக, யாரும் இது பற்றி கொண்டாலும் முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரினுக்கும் மேலாக அந்த கண்மணியின் மீது பாசம் கொள்வது. இப்படித்தானே வாழ்ந்தார்கள் அன்றைய முஸ்லிம்கள். நாம் எவ்வளவு குடும்பக்காக இருக்கிறோம் இன்றைக்கு இந்த விஷயத்தில் இன்றைய முஸ்லீம்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை சொல்வதற்கு ஒரு முன்னுரையாக இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், நம்முடைய கல்ஃபை, அதாவது நம்ம உடல் முழுக்க முஸ்லீம் உடல் ஆகிவிட்டது. நம்முடைய உடல் முழுக்க முஸ்லீமின் உடல் ஆகிவிட்டது, அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. உருவத்தில் முஸ்லீமனுடைய தோற்றம் நமக்கு வந்து விடுகிறது. நான் கூட தாடியை ரொம்ப கஷ்டப்பட்டு முதலெல்லாம் இல்லாமல் இருந்தது, இப்போ வச்சு வச்சு பார்த்தாலே முஸ்லீம் போல் இருக்குது இவர் அப்படின்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பிள்ளை காட்டிகிட்டு இருக்கிறேன். இது மேலே வெளி தோற்றத்தில், ஆனால் என் உள்ளத்தில் இஸ்லாம் எவ்வளவு நிறைந்திருக்கிறது என்பதை பொறுத்தது தான் முஸ்லீம்களின், மூமின்களின் வாழ்க்கை முறை. எது எதிலே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, நேரம் குறைவாக இருக்கிறது. ஒரு 5 விஷயங்களை எடுத்துக்கொள்வோம். குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாமியனாக வாழ்கிறோமா? குழந்தை வளர்ப்பிலே இஸ்லாமியராக வாழ்கிறோமா?
தொழில் வாழ்க்கையிலே வரவு செலவிலே இஸ்லாமியராக வாழுகிறோமா? மூன்று விஷயங்கள். நான்காவது, சமூகத்திலே மற்றவர்களோடு வாழும் பொழுது நமக்கு என்ன வேலை தரப்பட்டிருக்கிறது? மூமினாக ஆகிவிட்டவர்களுக்கு அன்றைக்கு சகாபாக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஒருவர் இன்னொருவருக்கு எத்தி வைக்க போனதுனால தானே பிரச்சனையே வந்தது. நான் கூட கற்பனையாக நினைத்து பார்ப்பது உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வசனம் இறங்கியது. கதீஜா பிராட்டியார் ஏற்றுக்கொண்டார். அவருடைய மிராஜ் பயணத்தை பற்றி சொன்ன போது கூட அவர் சொன்னாரா சரியாகத்தான் இருக்கும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒப்புக்கொண்டார். இப்படி ஒரு கூட்டம் கிடைத்தவுடனே அவர்கள் வரையிலே அவர்கள் இருந்து கொண்டு இருக்கலாமே, அடுத்தவர்களுக்கு எத்தி வைப்பது பகிரங்கமாக என்று ஆரம்பித்த உமர் ரலியல்லாஹு வந்த பிறகு ஆரம்பித்த பிறகுதானே இவ்வளவு அடிகள் அடிகள் கொலை கொள்ளை அவர்களை விரட்டுவது இவ்வளவு சிரமமும் எப்பொழுது ஏற்பட்டது? காபியர்களுக்கு எத்தி வைக்க போன போதுதான் வந்தது என்றால், இன்னைக்கு ஏசி ரூம்ல உட்கார்ந்து கூட இந்த எத்தி வைக்கிற வேலையை நம்ம செய்யாம, அது யாரோ தவா சென்டர் பிரைவேட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்னு அவங்க யாரோ பண்ணிக்குவாங்கன்னு இருக்கிறோமே, அன்னைக்கு எல்லாரும் அந்த வேலையை செய்தார்களே. மீண்டும் சொல்லுகிறேன், அன்சாரிகள் ஆறு பேர் போனவங்க இன்னொரு ஆறு பேரை கூப்பிட்டு வந்தாங்களே, அவர்கள் இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வந்தாங்களே, அதுதானே மதீனா நகரத்தையே ஒரு சிட்டின்னு பேர். மதீனா நகரம், மதீனா என்றால் நகரம் என்று தான் பேர். உலகத்திலேயே இஸ்லாத்தின் தலைநகரமாக ஆகிவிட்டது. அன்னைக்கு எப்படி நடந்தது? இது எத்தி வைத்தார்கள். இன்றைக்கு எத்தி வைப்பதில் நாம் எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கிறோம்? சொன்னால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோன்னு இவரே நினச்சிக்கிறேன். இதுக்கு சாட்சியாக எதையோ பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம சகோதரர்களுக்கு எத்தி வைப்பது நம்முடைய கடமை இல்லையா? ஏன்னா அவர்களுக்கும் சேர்த்து தானே குரான் இறங்கி இருக்குது, நமக்கு மட்டுமா இறங்கி இருக்கிறது? அப்போது சமூக வாழ்க்கையில் நாம் இஸ்லாமியராக இருக்க என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் என்ன செய்தார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும்? குடும்ப வாழ்க்கையில், குழந்தை வளர்ப்பில், அடுத்தது வருவாய் அதாவது தொழில் வாழ்க்கையில், சமூகத்திலே பிற மக்களோடு நாம் பழகும் பொழுது இந்த சத்தியத்தை எத்தி வைக்க வேண்டுமா வேண்டாமா? அதற்கு பிறகு அரசியலில் நாம் என்ன செய்ய வேண்டும், அது கொஞ்சமாக சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். இந்த ஐந்து விஷயங்களை பற்றி அன்றைய மூமின்கள் எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு மூமின்கள் முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் கோடிட்டு காட்டுகிறேன். வாழ்க்கை டக்குன்னு எடுத்துக்குவோம். அன்றைக்கு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்கள் கவனியுங்கள், குடும்பத்தில் எதை செய்தாலும் மனைவியோடு சேரும் போது கூட அப்படித்தான் இஸ்லாம் அறிவித்திருக்கிறது. இறைவன் பெயரை சொல்லி பிஸ்மில்லா என்று ஆரம்பித்து தான் கூட வேண்டும், அதற்காக கூட வேண்டும். இறைவன் ஊப்புக்கு மாறாக எதுவும் செய்து விடக்கூடாதுன்னு பெட்ரூம் வரைக்கும் இஸ்லாம் வந்திருக்கிறதே. அப்போ மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் இறைவனை அழைத்து கொள்வது அல்லது நினைவு கூறுவது அவனை புகழ்வது என்பதாக நாம் வாழ்ந்து, எது நடந்தாலும் அவன் கொடுக்கிற முடிவு என்று வாழ்ந்தால் மன வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? சமைக்கிறோம்னா கூட யாருக்காக சமைக்கிறோம், கணவனுக்காக சமைக்கிறோம் என்பதை விட அல்லாவின் ஓப்புக்காக சமைக்கிறோம், அல்லாவின் ஓப்புக்காக பரிமாறுகிறோம், அல்லாவின் ஓப்புக்காக கூடுகிறோம், அல்லாவின் ஓப்புக்காக உண்கிறோம். நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்கிறோம் என்று முழுமையாய் அதை அறிந்தும் புரிந்தும் உணர்ந்தும் பின்பற்றியும் வாழ்ந்தால் அப்பொழுதுதான் நாம் மூமின்கள். அன்றைக்கு அப்படித்தான் வாழ்ந்தார்கள். குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுனுடைய அறிவிப்புகள் பெரும்பாலானவை குடும்ப சிக்கல்களை பற்றி அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்க வந்தபோது அந்த செய்திகளை தொகுத்ததாகத்தான் பெரும்பாலான ஆயிஷா ரலியல்லாஹுவின் ஹதீஸ்கள் இருக்கின்றன. அந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது குடும்ப ஆலோசனைகள் கொஞ்சமாக நெஞ்சமாக வழங்கி இருக்கிறார். எதை செய்ய வேண்டும் என்றாலும் இறைவனின் கட்டளைப்படி வாழ வேண்டும் என்ற உறுதியோடு தான் அவர்கள் முடிவெடுத்தார்கள். குடும்பத்தை நடத்துவது என்றால் முழுக்க முழுக்க சுண்ணத்தான வழியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வகையிலே குடும்பத்தை நடத்துவது என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு செய்தோம் என்றால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குழந்தையை வளர்க்கும் போது சுருக்கமாக நேரம் அதிகம் இல்லாததுனால மிக குறைவாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன்.
குழந்தைகளை வளர்க்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் அந்த குழந்தையை பெற்றுட்டோங்கிற ஆணவத்தை முதல்ல கிராஸ் பண்ணி வெளியே தள்ளுங்க. நாம் பெற்றுட்டோம், என் பிள்ளை இறைவன் உங்கள் மூலம் அனுப்பி வைத்திருக்கிறான், அவ்வளோதானே. உங்களுக்கு எவ்வளோ உரிமை பிள்ளை இருந்தாலே இறைவன் உங்கள் மூலமாக அனுப்பி வச்சிருக்கான். ஃப்ரிட்ஜில் தக்காளியை வச்சுட்டா ஃப்ரிட்ஜி உடனே காலரை தூக்கி விட்டுக்க முடியுமா? ஹா, இந்த தக்காளியை நான் தான் படைத்தேனா? ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிற மாதிரி தான் உங்கள் மூலமாக இறைவன் தந்திருக்கிறான். ஆக அது இறைவனுடைய படைப்பு, அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது, அநேக வழிமுறைகளை. அந்த வழிமுறைப்படி வளர்ப்பது என்று முடிவெடுத்தார்கள் அன்றைய முஸ்லிம்கள். இன்றைக்கும் முடிவெடுத்தால் பார்க்கத்தகாததை பார்க்க விடாதீர்கள் குழந்தைகளை. இந்த ஒரு விஷயம் உங்கள் மனசில் பதிய வச்சுட்டேன்னா இன்றைக்கு கூட்டத்தில் நான் சரியாக செய்துவிட்டேன், அல்லாஹ்வின் அருளாலே உதவியாலே என்று நான் அர்த்தம் பண்ணி கொள்வேன். பார்க்கத்தகாததை பார்க்க விடாதீர்கள், கேட்கத்தகாததை கேட்க விடாதீர்கள், உண்டா இல்லையா? பார்க்கத்தகாததை பார்க்க விடாதீர்கள், கேட்கத்தகாததை கேட்க விடாதீர்கள். பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு ஜட்டி மட்டும் போட்டுக்கிட்டு ஒருத்தர் விளம்பர காட்சியில் வருகிறான், குடும்பமே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. கொதிச்சு போயிட்டேன் நான், மனச்சு தேவி எவ்வளோ வரும் தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு, வயசு வந்த பிள்ளைகளுக்கு. ஒருவனுடைய உடல் எத்தனை தடவை 24 நிலமை காட்டுறான், திருப்பி 24 மணி நேரமாக காட்டிக்கிட்டு இருக்கிறான். குடும்பத்தோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த காலத்தில் கொடை எடுத்துக்கிட்டு போவாங்க, கொடையை எடுத்து வைப்பாங்க. இப்போ ரிமோட்டை பைந்தே வச்சுக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே போனோன்னு டைம் 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 போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கத்தகாததை பார்க்க விடாதீர்கள், பேசத்தகாததை பேச விடாதீர்கள், கேட்கத்தகாததை கேட்க விடாதீர்கள். 46,000 ரூபாய் கொடுத்து செல்போன் வாங்கி கொடுக்குறீங்க, இப்படி 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 தள்ளுது, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறீங்க, ஆனால் அது எதை தள்ளுதுன்னு கண்டீங்களா? நீங்கள் தள்ளுங்க. இதெல்லாம் அந்த மூமின்களுக்கு இல்லை, அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லையா, முன்னேற்றமாக இல்லையா இருந்தார்கள். இப்படி கட்டுப்பட்டு வாழ குழந்தைகளை வளர்க்கும் போது ரொம்ப செல்லம் கொடுத்தெல்லாம் வளர்க்காதீங்க. 7 வயதுக்குள்ளேயே தொழுவதற்கு ஆரம்பியுங்கள், 10 வயது வரை விட்டு பாருங்க. தொழவில்லை என்றால் லேசாக அடித்தவது தொழ வையுங்கள் என்று நவீன நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காரே, அந்த வயசு ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் பாட்டுக்கு அவங்கள விட்டுட்டு அப்புறம் கெட்டு போயிட்டான் கெட்டு போயிட்டான் கெட்டு போயிட்டான்னு புலம்பாதீங்க. நபிகள் வழியிலே, சுண்ணத்தான வழியிலே குழந்தைகளை வளர்க்க அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். 3வது, வருவாய் வாழ்க்கையிலே நீதமாக நடந்து கொள்ளுங்கள். தயவு செய்து நீதமாக நடக்கல முஸ்லீம்கள் என்பது இன்றைய முஸ்லீம்கள் அன்றைய முஸ்லீம்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைக்கி நீதமாக வருவாய் வழியில் நடப்பதில்லை என்பதனுடைய விளைவு தான் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல பேர், சில பேர் நல்லா இருக்கிறாங்க, பல பேர் கஷ்டப்படுறாங்கன்னா இது மூமின் சமுதாயத்தில் இது தகாது. முஸ்லீம்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அன்றைக்கு அப்படித்தானே இருந்தார்கள், கலீஃபாக்களே எளிமையாக வாழ்ந்திருக்கிறாங்களே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியாரும் தன்னுடைய மகளுமான அப்சாவிடத்தில் கேட்கிறார், உங்கள் கணவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அதிகமாக உண்ட உணவு எதுன்னு கேட்குறார். காஞ்சி போன ரொட்டி அந்தமாக சொல்கிறாங்க. அடுத்து அவர் போர்த்து கொண்ட பெரிய போர்வை எது, படுக்கிறதுக்கு எதை பயன்படுத்தினார், ரொம்ப எளிமையானது. அப்படி வாழ்ந்த அவர், அவரே அப்படி வாழ்ந்தபோது, இறை தூதரே அப்படி வாழ்ந்தபோது என்ன வந்து வசதியாக இருக்கு சொல்கிறீங்களே, முடியாதுன்னு சொல்கிறார். இதை பாடமாக எடுத்துக்கொள்ள வேணாமா? நம்ம நீதமாக நடந்து கொள்ளுங்கள், வருவாய்த்துறையில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அடுத்தது, சமுதாய வாழ்க்கையிலே எத்தி வைப்பதை கடமையாக கொள்ளுங்கள். அவர்கள் அன்றைக்கு அதைத்தான் செய்தார்கள் அன்றைய முஸ்லீம்கள். இன்றைய முஸ்லீம்கள் அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு தனியாக ஒதுக்கிட்டு நம்ம யார்கிட்டையும் எதுவுமே சொல்கிறதில்லை. என் வாழ்க்கையே அதற்கு உதாரணம். 45 வருஷம் எத்தனை முஸ்லீம்களோட பழகியிருப்பேன், எவ்வளோ பேர் பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க பெரியார் தாசனுக்கு. ஒருத்தரும் குரானுன்ற அந்த பச்சை புருஷத்தை காட்டினதே கிடையாது. இதை ஏன் செய்யலை? அன்றைய முஸ்லீம்கள் அதை செய்ததுனால தான் இன்றைக்கு இவ்வளவு பேர் பழகி பெருகி இருக்கிறோம், உண்டா இல்லையா? இன்னும் நம்ம மைனாரிட்டியாக இருக்கவே தகாது. என்ன, உலக மக்கள் அனைவருக்குமான நல்ல உபதேசத்தை இறைவனே வழங்கி இருக்கிறான் என்னும் போது நம்ம மைனாரிட்டியாக இருக்க முடியாது.
மெஜாரிட்டியாக நாம் தான் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கு ஏற்றி வைக்க வேண்டும், உண்டா இல்லையா? இது சமூக வாழ்க்கை. அரசியல் என்பது காபிர்களை கூட ஒத்துக்கிறோம், நமக்குள்ள ஒத்துமை இல்லை. இதை பற்றி அதிக விளக்கம் நான் சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு காவிர்களோடலாம் கூட்டு வச்சுக்கிறோம் அரசியலில். ஆனால் நாம் 23 அமைப்பு வச்சுருக்கணும்னா 23 பேரும் கூடி அவங்கவுங்க தனியாக அந்த இடத்துல நீ பலமாக இருக்கிற நீ நின்றுக்க, இந்த இடத்துல நீ நின்றுக்கன்னு நமக்குள்ளே கூட்டணி வைக்க முடியல. ஆனால் அன்னைக்கு மூமின்கள் எங்கே இருந்தாலும், ரோமிலே இருந்தாலும், ஸ்பெயினிலே இருந்தாலும், எங்கே அபிசீனியாவிலே இருந்தாலும், ஈரானிலே ஈராக்கிலே இருந்தாலும், எல்லோரும் இஸ்லாமியர்கள் என்றால் ஒன்று சேர்ந்திருந்தார்கள், அரசியலை வென்றார்கள். அதுதான் கிலாபத்தின் பேர். இன்றைக்கு சிதறி சிதறி கிடக்கிறோம். ஆக இறைவனுக்காக, இறைவனுடைய வார்த்தைகளை அறிவதற்காக, அறிந்ததை புரிந்து கொள்வதற்காக, புரிந்ததை உணர்ந்து கொள்வதற்காக, உணர்ந்ததை செயல்படுத்துவதற்காக முனைய வேண்டும் என்று மனத்திலே திண்மையான உள்ளம் கொண்டால் மூமின்கள் அன்றைய முஸ்லீம்களைப் போல மகிழ்ச்சியாக வாழ முடியும், முன்னேற்றமாக வாழ முடியும், உலகத்தையே இறைவனின் இடமாக ஆக்கிவிட முடியும். இறைவனுடைய அந்த கருத்துக்களை ஏற்றவர்களின் பகுதியாக உலகம் மொத்தத்தையும் மாற்றிவிடுகிற ஆற்றல் இறைவன் நமக்கு அருள்வானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.